இன்றைக்கி நம்ம பப்ளிக் ஹெல்த் கிரானிக்கல்ஸ் சேனலுக்கு புதுசாக ட்ரை பண்ணி வாங்கியிருக்கோம். அதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஏன் அன்பாக்ஸ் பண்ணி திருப்பி உள்ள வச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இங்கே கதையே வேறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ட்ரை பண்ண பேக் பண்ணி வந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் பற்றி தான். இந்த கார்போர்ட் பாக்ஸ் ஆனது 1894 அமெரிக்காவை சேர்ந்த ஹென்ரி நோரிஸ் மற்றும் ராபர்ட் தாம்சன் அவங்களால தான் முதன் முதல்ல தயாரிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு மட்டும் 67.6 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இந்த கார்போர்ட் பாக்ஸ் ஆனது வர்த்தகம் நடந்திருக்கு. உணவு முழுக்க இந்த கார்போர்ட் பாக்ஸ் ஆனது 93% மறுசுழற்சி செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 1 கிலோ கார்போர்ட் பாக்ஸில் 48% மறுசுழற்சி செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் அடங்கியிருக்கு. குறிப்பாக இந்த கார்போர்ட் பாக்ஸ் ஆனது 5-7 முறை வரைக்கும் மறுசுழற்சி செய்யப்படுது. இந்தியாவில் 1 கிலோ பழைய கார்போர்ட் பாக்ஸ் ஆனது 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விலை போகுது. இந்த மாதிரி நம்ம நேரடியாக போய் வாங்குகிற பொருட்கள் மூலமாகவும் சரி, ஆன்லைன் மூலமாக வாங்குகிற பொருட்கள் மூலமாகவும் சரி, இந்த கார்போர்ட் பாக்ஸ் ஆனது நம்மளை வந்து சேருது. சமீப காலமாக இந்த ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறது அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இப்போ நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, அப்போ ஆன்லைனில் தான் நம்ம போய் வாங்குகிறோம். இப்படி நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருள் மூலமாகவும் ஒரு கார்போர்ட் பாக்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து சேருது. இந்த கார்போர்ட் பாக்ஸ் பார்த்தினா சரியான விழிப்புணர்வு இல்லாதனால நம்ம இந்த குப்பையாக நினச்சி வெளியே தூக்கி போட்டுறோம். இந்த மாதிரி நம்ம குப்பையாக நினச்சி தூக்கி போடுறதுனால சுகாதார கேடு ஏற்படுறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேமிப்பில் 10 ரூபாய் இழக்கிறோம். என்னடா 10 ரூபாய் இழக்கிறோம் நான் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா 1 கிலோ பழைய கார்போர்ட் பாக்ஸு 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது.